வெல்கம் டு தீன் தஞ்ச சமையல். இன்னைக்கு நம்ம தீன் தஞ்ச சமையலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காளான் ஸ்டீவ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் காளான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், சிறிதளவு கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் வந்து வெள்ளைக்கரு தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். கடல மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கருவ முட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். ரெட் பவுடர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்று செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காளான் சிஸ்டவே நல்லா மொறு மொறு இருக்கணுக்காக டேஸ்ட்டுக்காகவும் வறுத்த அரிசி மாவை வந்து நான் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருந்த வாஷ் பண்ண காளானும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் பிளேட்டை வந்து மூடி வைக்கிறேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட காளான் 65 போட்டுடலாம். காளான் போட்டாச்சு. நல்லா சவக்க விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பவுலுக்கு காளான் சீவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காளான் சீவை தயாராயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.